நேத்தியா இப்போ தாய்மொழி தமிழை பற்றி நிறையா விஷயங்கள் போச்சு. தாய்மொழி தமிழ் தான், ஓகே. இப்போ மலையாளிக்கு வந்து தாய்மொழி மலையாளம், ஆந்திரா இருக்கவங்கெல்லாம் தாய்மொழி தெலுங்கு, கர்நாடகா இருக்கவங்கெல்லாம் தாய்மொழி என்ன கன்னடம்பாங்க, மகாராஷ்டிராவில் தாய்மொழி ஹிந்திம்பாங்க, குஜராத்தில் தாய்மொழி குஜராத் குஜராத்திம்பாங்க. ஆனால் உலகத்தில் உள்ள எல்லா மொழிக்கும் தாய்மொழி தமிழ். இதுதான் எல்லாத்துக்கும் மூலம். ஆனால் நம் தமிழனுக்கு தமிழ் தாய்ன்னு சொல்ல முடியாது, அது தெய்வ மொழி. அது தெய்வ நடமாடிய இடம் தமிழகம். திராவிடர்கள் ஆண்டதுனால தான் 50 வருஷம் தமிழ் தமிழ் செழிச்சிருக்குன்ட்டு. தமிழனால தமிழ் செழிச்சிருக்கு, தமிழ் மொழியால் தான் தமிழ் வளர்ந்துருக்கு. திராவிடங்க அது ஒரு ஒரு மாயை. அறிஞர் அண்ணாத்த சொன்னார், அண்ணாத்துல எங்கே தெலுங்கு படம் கதை வசனம் எழுதினார், அண்ணாத்துறை அவர்கள் எந்த மலையாள படத்துக்கு கதை வசனம் எழுதினார், வேலைக்காரி தாய் மல்கட்டி தாலி எல்லாமே தமிழ் படம், தமிழில் வசனம் எழுதினார், தமிழில் கதை எழுதினார். அது எப்படி நீங்கள் திராவிடம் சொல்லுவீங்க? எனக்கு தமிழ் பேசுகிறேன் தமிழ் தான், திராவிடம் இல்லை எனக்கு. கலைஞர் கருணாநிதி அவர்கள், அவர் யாரும் முத்தமிழ் அறிஞர் தான், அவங்களுக்கு திராவிடங்கிற அறிஞர் இல்லை சொல்ல, அவங்க முத்தமிழ் அறிஞர் கலைஞர், தமிழுக்கு நிறைய சேவை செஞ்சு தமிழை வளர்த்துருக்காரு. பராசக்தி தமிழ் படம் தான், தமிழில் வசனம் எழுதினார். எங்கே அவர் தெலுங்கு வசனம் எழுதினார், எங்கே கன்னட படம் வசனம் எழுதினார், எங்கே மலையாள படம் வசனம் எழுதினார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நிறைய பேர் மலையாளி மலையன்ட்டு சொன்னாங்க. தமிழர் பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தமிழர் தான். எங்கே மலையாள படம் ஒரு ஒரு கூடமாக நடிச்சிருக்காரா? இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி சொல்கிறோம், கமல்ஹாசன் சொல்கிறோம், அவங்க தமிழில் நடிச்சிருக்காங்க, தெலுங்கு நடிச்சிருக்காங்க, ஹிந்தியில் நடிச்சிருக்காங்க, கன்னட படத்தில் நடிச்சிருக்காங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தமிழ் படம் தான். என்ன ஏன் சொல்றேன்னா, ஒரு காலத்தில் திராவிட ஒன்றா இருந்துச்சு, ஒரு 50 வருஷம் முன்னாடி என் டி ராமராவ், ராஜ்குமார் சார் எல்லாம் இருக்கும்போது அப்போ ஷூட்டிங்கில் இங்கே தான், ஏவிஎம் மொழியும் வானிலும் தான் தெலுங்கு படம் நடக்கும், மலையாள படம் நடக்கும், கன்னட படம் நடக்கும், எல்லாமே இங்கே தான் இருந்துச்சு. என்டிஆர் வீடு இங்கே தான் இருந்துச்சு, ராஜ்குமார் வீடு இங்கே தான் இருந்துச்சு, பிரேம் மினிஸ்டர் வீடு இங்கே தான் இருந்தது, எல்லாம் தமிழ்நாடு சென்னையில் இருந்துச்சு. மொழி வாரியாக பிரித்து அங்கங்கே போனதுக்கப்புறம் அவங்க மலையாளின்னு போயிட்டாங்க, கன்னடனு போயிட்டாங்க, தெலுங்குன்னு போயிட்டாங்க, நம்ம தான் நம்ம திராவிடம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு காலத்தில் திராவிடம், அவர் சுப்ரமணியா வந்து திராவிட கொள்கை தான், தமிழ் கொள்கை தான். அகத்தியர் வழக்காத தமிழா, அவ்வையார் வழக்காத தமிழா, திருமூலர் வழக்காத தமிழா, இத்தனை தமிழர்கள் வளர்த்துடுறது கடைசி எதுக்கு நீங்கள் போய் திராவிடம் சொல்லிட்டு இருக்கியப்போ? இந்த இன்னைக்கு நான் சொல்கிறேன், இலங்கை தமிழர்கள் இலங்கை தமிழர்னு சொல்கிறோம், நம்ம இலங்கை தமிழர்கள் இலங்கை தமிழர்னு சொல்கிறோம். ஆனால் தமிழர்களும் இலங்கையாக ஆகணும், தமிழர்களும் இலங்கை இது அப்படின்னு உங்களுக்கு ஒரு காலத்துக்கு வரணும், கைக்கு வரணும். ஒரு நல்லா சொன்னாப்புல சீனிவாச சொன்னாப்புல, ஒரு இலங்கை தமிழும் இந்திய தமிழும் நம்பிக்கை இருக்கான்ட்டு. ஆனால் நம்ம இந்திய தமிழ் பேசுகிற தமிழை விட, நாம் பேசுகிற தமிழை விட இலங்கை தமிழ் பேசுகிற தமிழ் அருமை, அதில் இங்கிலீஷ் கலக்காது, வேறு மொழி கலக்காது. நீங்கள் ஒரு இலங்கை தமிழரில் பேசப்பட்டு பாருங்க, அழகாக செந்தமிழ் அத்தனை அங்கே தான் இருக்கும். இன்றைக்கி அவங்க வெளிநாட்டிலேருந்து படம் பண்ணுறாங்க, ஆரகன் படப்பிடிப்பு கூட இங்கே தான் நடக்குது, தமிழ்நாட்டில் தான். ஆனால் தமிழ்நாட்டு குடிசையில் படம் பண்ணுறாங்க, இங்கே இங்கே ஷூட்டிங் நடக்கலை, இங்கே வெளிமாநிலம் போயிட்டாங்க. அதுக்காகவே உங்களுக்கு நன்றி சார். ஒரு தமிழ் படத்தை தமிழ்நாட்டில் தமிழ் மொழி ஷூட்டிங் பண்ணிங்கள்ல, அதுக்கே எங்களுடைய நன்றிகள். பஞ்சலிங்கம், பஞ்சு லிங்கம்னா 5 லிங்கம், இங்கே 3 லிங்கம் தான் இருக்குது, 4வது லிங்கம் தான் ஆரகன்,
இது நாலாவது லிங்கம். ஆரோகணோட வெற்றி தான் அஞ்சாவது லிங்கம், அதுதான் பஞ்சலிங்கம்.